Normalde makarna. Selam Erbadu Şah-ı Enbiya அவர்களின் தெய்வீக திவ்ய
பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும், தெய்வீக நறுமணம் கமலும், அமுதவாய் திறந்து அருள் செய்கின்றார்கள் நம் ஆரிய இரட்சகரான அந்த சராசாரங்களும் தோன்றுவதற்கு காரண கர்த்தாவான எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவின் அளவிலா அருள் பெரும் ஜோதியும் அவரது நிகரிலா சர்வ சம்பூரண பேர் அழகு சௌந்தரியமுமான சாஹிப லௌலாக் சையதுல் அம்பியாய் வல் முர்சலீன் ஷஃபீஉல் முஜ்னிபீன் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஜத் அல் ஹசன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் வ ஷர்ஃப கர்ம மஜத வ அல்லம் ரிசானுல் ஹக்குல் அலியுல் அதீம் அல் பிஷாரத்துல் கரீம் செய்கின்றார்கள். அஹிப்பு அல்லாஹ் லிமா யஹ்துக்கும் மின் நிஅமிஹி அஹிப்புனி லிஹுப்பில்லாஹ் அஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி ஸதக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹிப்பு அல்லாஹ் லிமா யஹ்துக்கும் மின் நிஅமிஹி நாயகம் அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் செய்கின்றார்கள். அஹிப்புல்லாஹ் அல்லாஹுவை நேசியுங்கள், அல்லாஹுவின் மீது பக்தி கொள்ளுங்கள், அல்லாஹுவின் மீது பேரின்ப காதல் கொள்ளுங்கள். அஹிப்புல்லாஹ் லிமா யஹுதுக்கும் மின் நிஅமிஹி அவன் உங்களுக்கு தாராளமான பேருபகாரங்களை செய்திருக்கின்றான், ஏராளமான அருள் கொடைகளை அருளியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், எந்தவித சிரமமும் இன்றி நம்மை அவன் சுவாசிக்க செய்திருக்கின்றான். பிறர் துணையின்றி நம்முடைய கடமைகளை நாம் செய்வதற்கு கிருபை செய்கின்றான். பிறருடைய துணையின்றி நம்முடைய காரியங்களை நாம் செய்வதற்கு கிருபை செய்கின்றான். உச்சி தொட்டு உள்ளங்கால் வரையிலும் உள்ளும் புறமும் அர்ஹமுர் ராஹிமீனான ரப்புல் ஆலமீன் அவனது ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு உள்ளும் புறமும் நாம் அறியும் வண்ணமும் நாம் அறிய முடியாத வண்ணமும் நமக்கு அவன் அருள் பொழிந்திருக்கின்றான். அவை அனைத்திற்கும் மேலாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அருளியுள்ள பேருபகாரங்களிலேயே மிகப்பெரிய பேருபகாரம், அந்த ஒரு பேருபகாரத்துக்கு நிகராக ஒரு உபகாரமும் கிடையாது. அது அவனை தவிர வேறு யாரும் நமக்கு செய்ய இயலாது. அப்படிப்பட்ட பேருபகாரம் அவளது திருப்பொருத்தத்தை நாம் அடைவதற்கு, அவனை கோபமின்றி நாம் சந்திப்பதற்கு நம்மை தயாராக்கக்கூடிய கலிமத்து தௌஹீதான கலிமத்து ஹக்கான லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி என்ற கலிமா ஷரீஃபை நாம் நாவால் மொழிந்து ஹிருதயங்களால் நம்முடைய உள்ளத்தால் கல்பால் நாம் விசுவாசம் கொள்ளக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தெய்வீக கருணமான
கலிமாவின் முராதான அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நாயகத்தின் பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்ஹாரின் மீதும் நாம் மஹப்பத் வைக்கக்கூடிய மேலான பேருபகாரத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான். அர்ஹமர் ரஹீமின் அல்லாஹ் என்று நமக்கு அதை தாயுமாக்கி அதில் பரிபூர்ணனை அடைய செய்வானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா மாறம் அஹிப்புல்லாஹ், அல்லாஹுவை நேசியுங்கள், அல்லாஹுவின் மீது மஹப்பத் வையுங்கள். லிமா யஹுதுக்கும் மின் நிஅமி, கணக்கில்லாத பேருபகாரம் உங்கள் மீது அவர் பொழிந்திருக்கின்றார். கணக்கில்லாத பேருபகாரம் மாஷா அல்லாஹ். இந்த யோமுல் ஆஷுரா இன்றைய தினம், முஹர்ரமுல் ஹராம் இந்த 10வது தினம், ஒரு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாகும் இந்த தினம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல உயர்வான மாற்றத்தை ஏற்படுத்துவானாக. ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் துன்யாவி உஹ்ரவி எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் ராஹத்தாக்குவானாக. ஆமீன். எல்லா அம்பியாக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுகத்தை தந்த இந்த சுகத்தை தந்த இந்த நாளில் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாலின் ஷரீஃபுடைய சதகாவை கொண்டு, இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய மதனை கொண்டு, இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாமனை கொண்டு அல்லாஹ் ஜல்லா ஷானஹு வ தஆலா நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் குஷ் ஆபாத் ஆக்குவானாக. ஆமீன். அஹிப்புல்லாஹ் லிமா யஹ்துக்கு மின் நிஅமிஹி. இந்த யோமுல் ஆஷுராவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் சொர்க்கத்தில் ஒன்னா இருந்தவங்க நம்முடைய அருமை தந்தை அபுல் பஷர் நபீனா சஃபியுல்லா ஆதம் அலி இஸ்லாமும், நம்முடைய உம்மா தாய் ஹவ்வா அலி இஸ்லாம், 40 வருஷம் சொர்க்கத்தில் மாஷா அல்லாஹ் சொர்க்க வாழ்வு கண்ட இந்த சுந்தர தம்பதிகள் சொர்க்கத்திலிருந்து துனியாவுக்கு வரும்போது மாஷா அல்லாஹ் ரெண்டு பேர் இறங்கின ஸ்டேஷன் என்ன, சம்பந்தா சம்பந்தம் இல்லாத ஸ்டேஷன். உம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினது ஜித்தால, அதனால தான் அந்த ஊருக்கு பேரே ஜித்தத்துன்னு வந்துச்சு. ஜித்தத்துன்னு அரபியில் என்ன பாட்டி, தாதுக்கு பேர் அரபியில் என்ன ஜித்தத், தாதாக்கு பேரு ஜத்து, தாதிக்கு பேரு ஜித்து, ஜித்தத். அப்ப ஜித்தாங்கிற பேர் வர காரணம் என்ன, ஜித்தத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினதுனால. மாஷா அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினது மாஷா அல்லாஹ் எங்க, ஜித்தாவுல மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினது எங்க, தமிழ்நாட்டுல கீழக்கரையில மாஷா அல்லாஹ், தமிழ்நாட்டுல கீழக்கரையில மாஷா அல்லாஹ். அப்ப என்ன, சிலோனும் கீழக்கரையெல்லாம் ஒரே நிலையா இருந்த நிலம், சமதளமா இருந்த காலம் அது. அதுக்கு பின்னாடி இயற்கை சீற்றம், கடல் போக்குல என்ன, சிலோன் ஒரு தீவா ஐலண்டா ஜசீரா பிரிஞ்சிருச்சு மாஷா அல்லாஹ். 40 வருஷம் மாஷா அல்லாஹ் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிற, 40 வருஷம் சொர்க்கத்தில் ஒன்னாவே இருந்துட்டு மாஷா அல்லாஹ், 40 வருஷம் ஒருவர் ஒருவரை காணாமல் துத்தித்து துயரித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல என்ன பிரார்த்தனை செய்து துஆ செய்து, அந்த துஆ மக்பூல் செய்யப்பட்டு மாஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இருவரும் சந்தித்தது இந்த முஹர்ரமுல் ஹராம் 10வது யோமுல் ஆஷுராவுடைய நாளில் மக்கா முக்கர்ரமாவுல ஜபல ரஹ்மத், ஜபல ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த ரஹ்மத்துடைய மலை குன்றின் அடிவாரத்தில் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ரெண்டு பேரும் சந்திச்சாங்க மாஷா அல்லாஹ். ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனித வாழ்க்கையில எதையெல்லாம் தேடி கிடைக்கலே நினைக்கிறானோ அதையெல்லாம் அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கக்கூடிய நாள் என்னால் மாஷா அல்லாஹ். யோமுல் ஆஷுராவுடைய நாள் என்பது சாதாரணமான நாள் அல்ல மாஷா அல்லாஹ். அதனால்தான் இந்த மாதத்தை முஹர்ரமுல் ஹராம் என்று நமக்கு
şeriyette Muhammed yani kırda. Puni da mana madı. Haram neyna? Puni da bok kırdı madı. Allah da tey namay bitte ni ki, nallat tey namay wonder sete kırdı madı mide maşallah. Muharramul Haram. Yomul Aşura öde nal. Abul Bashir Adem Aleyhisselatü Vesselam. Ne bileyim? Umma Havva Aleyhisselam. Yirgur maşallah. 40 varsa tiyada gittin para veynam. Sandici sandosa madayinda nal maşallah. Nabina Nuh Aleyhisselatü Vesselam. Avargal kalatil yerpattu vellapralayatil. Zalapralayatil. Uğrahamey vellam. Oryana baki gireya. எதுவரைக்கும் காபத்துல்லா ஷரீஃபும் எல்லாத்துக்கும் கூட இருந்துச்சு. அதனாலதான் என்ன காபத்துல்லா ஷரீஃபோட சிலைவும் கூட ஏற்பட்டுச்சு மாஷா அல்லாஹ். அந்த சிலைவை தான் கலீதுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிலைப்படுத்தினாங்க. இந்த மாதிரியான மாஹவுல்ல நஜியுல்லா நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக் வதஆலா ஒரு சஃபீனாவை ஒரு கப்பலை அல்லாஹ் வழங்கினான். அந்த கப்பலில் நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அஹல் அவர்களது புனித குடும்பத்தார்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து ஈமான் கொண்ட ஈமான்தார்களும் எல்லாம் மொத்தமா சேர்த்தனா 40 பேர் எல்லாம் மொத்தமா சேர்த்து 40 பேர் மாஷா அந்த கப்பல் என்ன 40 வருஷம் சுத்துனுச்சு உலகத்தை மாஷா 40 வருஷம் உலகம் முழுக்க வெள்ள பிரளயமா இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மாஷா கப்பல் உலக போன அல்ல 40 வருஷம் கப்பல் உலக இருந்தான் அல்லாஹ்வுட குதிரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உம்மத்து மாஷால் அவங்களை ஈமான் கொண்ட மக்கள் 40 வருஷத்துக்கு பிறகு அந்த கப்பல் மாஷால் ஜூதுங்கிற மலையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒதுக்கி உலகத்துல வெள்ள பிரளயத்தை வடிய வச்சு சலாமத்தை அல்லாஹ் கொடுத்த மாஷால் அந்த சம்பவம் நடந்தது எப்ப மாஷால்லா யோமுல் ஆஷூருடைய நாள் மாஷால்லா முஹர்ரமுல் ஹராம் இந்த 10வது நாள் மாஷால்லா அல்லாஹ்வுடைய கலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டு தீ குண்டத்தில் போட்டு அக்கிரமம் செய்த அநியாயக்காரன் நம்ரூத் பயங்கரமானவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டு 40 நாள் தீ குண்டத்திலே வச்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து 40 நாள் நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வச்சா நம்ரூத் காரணம் என்ன அவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறான் அவன் முயற்சிகள் அனைத்தும் தோற்று போய்விட்டன நபி அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன ராஹத்த நல்ல பூமித்தில் உட்கார்ந்திருக்கிற மாதிரி நெருப்புல உட்கார்ந்திருக்கிறான் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான் யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம் ஓ நெருப்பே இப்ராஹிமுக்கு என்ன செய்ய பர்தன் வ ஸலாமா மாஷாஅல்லாஹ் சுகமான ஒரு சூழ்நிலையா மாறும் மாஷாஅல்லாஹ் ரொம்ப குளிர ஆகிடாத இப்ராஹிமுக்கு என்ன ரொம்ப குளிர் வாற்றமா ரொம்ப உஷ்ணமாகிறாத பரதம் சலாமா எது இப்ராஹிமுக்கு சுகமோ அப்படி ஆயிடுனி மாஷா யானாரு கூனி பரதம் சலாமா அல்லா இப்ராஹிம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான் மாஷா 40 நாள் தீக்குண்ட தெரியாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதுக்கு மேல அவங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அல்லாஹ்வுடைய கலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரு சன்னிதானத்தில் தோற்று போன லானத்துல்லாஹி அலைஹி நம்ரூத் அவரது தோல்வியை ஒப்புக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நெருப்பு குண்டத்திலிருந்து வெளிவரதுக்கான தௌஃபீக்கை செய்தது இந்த யோமுல் ஆஷூருடைய நாள் மாஷா அதுபோல் நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இராக் நகரில் டைகரிஸ் ஆறு ஓடக்கூடிய பகுதியில் அந்த ஆற்றங்கரையை ஒற்றியுள்ள
நைனுவா என்னும் பட்டினத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து இன்னொரு பேர் உண்டு, துன்னூன்னு சொல்லி மாஷா. அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் 40 நாட்கள் இருந்து மாஷா அல்லாஹ் மீன் வயிற்றில் இருந்து அவர்கள் கரையில் மீன் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து முழுங்கி எங்க போயிடுச்சு? இமாம் பூஸ்ரி புர்தா ஷரீஃப்ல சொல்றாப்ல, மூன்று விதமான இருள் சூழ்ந்து கொடுச்சு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து. ஒன்று இரவுடைய இருள், அடுத்தது மீனுடைய வயிறு, மூன்றாவது அது பாதாளத்துக்கு போயிடுச்சு. அது மீன் என்ன? சாதாரண மீன் அல்ல மாஷா அல்லாஹ். முஃபஸ்ஸிர்கள் சொல்றாப்புல, அல்லாஹ்வுடைய நபியை தாங்கக்கூடிய அந்த மீன் மீனுடைய உலகத்தில் அது குத்துபாகும் சொல்றாங்க. மீனுடைய உலகத்தில் அது என்ன? குத்துபாகும் மாஷா. அது சாதாரண மீன் அல்ல மாஷா. அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கரையில் கொண்டு வந்து அல்லாஹ் அவர்களை வெளியாக்கியது. மீன் வயிற்றிலிருந்து வரும்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்களா? ஒரு ஃபஸ்ட் இந்த தஃப்ஸீர் எழுதுறாங்க. அதாவது என்ன, ஒரு பிறந்த ஒரு ஏதாவது ஒரு பறவையுடைய குஞ்சு இருக்குதுல்ல, ஒரு புறா குஞ்சோ ஒரு குருவி குஞ்சோ, அந்த குஞ்சு போன்று அவனை திருமேனி எழுந்துச்சா மாஷா. 40 நாள் மீன் கூட இருந்திருக்கிறாங்க மாஷா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயத்திலிருந்து அல்லாஹ் அவங்களை வெளியில கொண்டு வந்தது இந்த யோமுல் ஆஷுருடைய நாள் மாஷா, முஹர்ரமுல் ஹராம் பத்தாவது நாள் மாஷா. கரைக்கு வந்த உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் மீது வெயில் படாமல் ரப்புல் ஆலமீன், அதே நேரத்தில் என்ன வெயில் மட்டும் படாமல் இருந்தா பத்தாது, அவர்கள் திருமேனியுடைய அந்த அமைப்பை பார்த்த உடனே ஏதோ பிராணிகளோ பறவையோ எது என்ன செய்யக்கூடாது, விலங்கினங்களோ மனுஷர் அல்ல வேற ஏதோ வஸ்து சொல்லி அவங்க கிட்ட போய் அண்டிடக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மரத்தை ஏற்படுத்தாமல் சுரை கொடியை அல்லாஹ் ஏற்படுத்தாங்களுக்காக மாஷா. சுரை கொடி என்ன படர்ந்து கிடக்கும் மாஷா அல்லாஹ், அப்படி மூடி என்ன ஒரு பிளாங்கெட் போட்டிருக்கிற மாதிரி, ரசாய் போடுற மாதிரி. நம்ம அஜ்மீர் ஷரீஃப் என்ன குளிர்காலத்துல என்ன ரசாய் பிளாங்கெட் போடுவோம், அந்த மாதிரி சுரை கொடி அல்லாஹ் கொசுவல மாதிரி நமக்கு சொல்ல போனா, நம்ம நம்ம ஊர் பழக்கத்துல கொசுவல கட்டின மாதிரி சுரை கொடி அல்லாஹ் கட்டி வச்சு 40 நாள் ஒரு மான் வந்து பால் கொடுத்து சென்றது மாஷா. 40 நாள் பால் கொடுக்கப்பட்டது யாருக்கு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய குதிரத்தால் வந்த மானும் சுரை கொடியும் 40 நாள் இருந்துச்சு மாஷா. சம்பவம் நடந்தது எப்போ? யோமுல் ஆஷூருடைய நாள், முஹர்ரமுல் ஹராம் பத்தாவது நாள். அதே போல் மாஷா அல்லாஹ் பிள்ளை இல்ல, பிள்ளை பெறதுக்கான அந்த அமைப்பும் இல்ல, வயசாகி போயிடுச்சு, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு, ரோமம் எல்லாம் நரைச்சு போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய குதிரத்தால் ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை வழங்கினார் மாஷா அல்லாஹ். யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது மாஷா அல்லாஹ் இந்த முஹர்ரமுல் ஹராம் மாஷா அல்லாஹ் என்ன 10வது நாள் மாஷா. நபீனா கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு என்ன அப்படி இப்படி தொல்லை இல்லை, தொந்தரவு இல்லை, சொல்லனா துன்பங்களை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை துயரத்தில் ஆக்கின கொடியவனான ஃபிரௌன்
நயில் நதியில மூழ்கடிக்கப்பட்டு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெற்றியை வழங்கியது இந்த முஹர்ரமுல் ஹராம் 10வது நாள் மாசம். முஹர்ரமுல் ஹராம் யௌமுல் ஆஷூர் 10வது நாள் மாசம். அதேபோல் நபி சைதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தாவூத் நபி சாதாரண ஒரு பிரஜையாக இருந்தாங்க. ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில் உள்ளவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் நபி காலத்துல வந்த நபி யாரு? ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட உம்மத்துல சாதாரண பிரஜை. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபித்துவத்தை கொடுத்து நபிமார்களில் முதல் முதல் இந்த உலகத்துல நாயகமா நீங்களாக நாயகத்தை செய்யக்கூடாது, இதமா சர்வலோக வச்சு நாயகம் நீங்களாக மற்ற அம்பியாக்கள்ல முதல் முதல்ல ஒரு நபி ஒரு ரசூல் அரசராக பாதுஷாவாக ஷஹன்ஷாவாக இருந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு நுபுவத்தையும் ஹுக்குமத்தையும் அல்லாஹ் கொடுத்தது மாஷா அல்லாஹ். இந்த முஹர்ரமுல் ஹராம் யௌமுல் ஆஷூர் பாசமிக்க மகனார் ரோயா மனாம் கண்டி என்ன பாப்பாட்ட சொன்னாங்க, பாப்பா ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், ராத்திரி கனவு கண்டேன் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வந்து என் முன்னாடி சுஜூது செய்வது போல் சஜிதா செய்வது போல். பாப்பா சொன்னாங்க, மகனே யார்கிட்டையும் சொல்லாதீங்க இது மனாம, யாருக்கும் சொல்ல வேணா. மனாம் கண்டது யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார்கிட்டையும் கனவு சொல்ல வேணான்னு சொன்னது யார்? யூசுப் நபியுடைய பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சூரத் யூசுப் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன் ஷரீஃபல் அஹ்ஸன கஸஸ் அல்லாஹ் சொல்ல ஒரு அழகிய அழகிய ஒரு சரித்திர சம்பவம் ஒவ்வொரு சூரத்து ஷரீஃபுக்கு ஒவ்வொரு ஆயத்து ஷரீஃபுக்கு ஒவ்வொரு ஃபசீலத் சிறந்தாலும் சிறந்த திருவிழம் ஆகுறாங்க. குறிப்பா என்ன சூரத்து ஃபாத்திஹா உம்முல் கிதாப் மாதிரி, சூரத்து யாசின் ஷரீஃப் கல்புல் குர்ஆன் மாதிரி, சூரத்து ரஹ்மான் அலுசுல் குர்ஆன் மாதிரி, சூரத்து யூசுஃபுக்கு சல்லதாலு சலத்துல வராங்க ஹப்புல் குர்ஆன். அது என்ன? குர்ஆனின் பாசத்தை பற்றி பிரியமுடைய குர்ஆனின் பிரியம் குர்ஆனில் பிரியம் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லா என்ன இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் கால சுழற்சியின் காரணத்தால் ஹசது கொண்ட உடன்பிறப்புகளாலேயே தொல்லை கொடுக்கப்பட்டு ரெண்டு பேரும் வாப்பா மகனும் பிரிஞ்சிருந்து பிரிந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் மீண்டும் இருவரும் சந்தித்தது எப்ப மாஷா அல்லாஹ்? முஹர்ரமுல் ஹராம் 10வது நாள் யௌமுல் ஆஷூருடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கவலை நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தனா மகனை காணாமல் அழுது 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 கண்களில் கண்ணு பார்வையும் போயிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்ற அப்படி உள்ள சூழ்நிலையில் மாஷா அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கும் வாய்ப்பை அர்ஹமுர் ரஹீமினான அல்லாஹ் ஏற்படுத்தியது இந்த யௌமுல் ஆஷூர். மாஷா அல்லாஹ் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது சமூகத்தாரால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்க்கப்படும் பொழுது, ஈசா நபிக்கு அக்கிரமம் செய்யும் பொழுது அவர்கள் சமூகத்தார் ஈசா நபிக்கு ஒரு பெரிய ஹாஜத் இருந்துச்சு.
அம்பியாக்களின் அரசரான மன்னாதிமா மன்னவரான மதீனத்து மகாராஜரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தில் தானும் ஒரு உம்மத்தே முஹம்மதியில் இருக்க வேண்டும் என்று அவர்களது ஹாஜத்தை கபூல் செய்து அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இரண்டாவது வானத்தில் உயர்த்திய நாள் யௌமுல் ஆஷுரா அது மட்டுமல்ல நாளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்திலிருந்து இந்த உலகத்துக்கு டமஸ்கஸில் உள்ள மஸ்ஜிதுல் அபியதில் உள்ள வெள்ளை மினாராவில் வந்து இறங்கும் நாளும் இன்ஷா அல்லாஹ் இந்த யௌமுல் ஆஷுரா நாள் இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏராளமான அம்பியாக்களுக்கும் முர்சலீன்களுக்கும் அவரவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்லா கவனிக்கணும் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அவரவர் சுய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவர்களது சுய கஷ்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீக்கி வைத்த நாள் இந்த யௌமுல் ஆஷுரா நாள் அம்பியாக்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அதிபதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் சுய சந்தோஷம் என்பது எதுவும் கிடையாது நாயகத்துக்கு உம்மத்தை நிம்மதியாக்குவது தான் எம்பெருமானாருடைய சந்தோஷம் மாஷா அல்லாஹ் உம்மத்தை நிம்மதியாக்குவது தான் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சந்தோஷம் மாஷா அல்லாஹ் உம்மத்தை எங்க நிம்மதியாக்குறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கோப கடமையிலிருந்து மாஷா அல்லாஹ் உம்மத்தை விடுதலை செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து உம்மத்தை விடுதலை செய்ய வேண்டும் அதற்காக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது கபுதல் அதிமான நாயகத்தின் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் மகா பரிசுத்தமான தெய்வீக நறுமணம் கமலும் ஈரக்குலை துண்டான திருப்புதல்வர் இமாம் மகாம் சைதுனா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்கு காணிக்கையாக்கினார் இந்த யௌமுல் ஆஷுரா நாள் ஷஹாதத் ஹுசைன் உம்மத்தை முஹம்மதியாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கோபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக உம்மத்தை முஹம்மதியாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய வெறுப்பிலிருந்து அவனது தண்டனையிலிருந்து அவனது கோபத்திலிருந்து அவனது கடும் சினத்திலிருந்து தன் உம்மத்தை நிம்மதி பெற வேண்டும் உம்மத்தே முஸ்லிமா உம்மத்தே முஹம்மதி நிரந்தரமான நிலையான நிம்மதியை பெற வேண்டும் அல்லாஹுவின் திரு பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயக கோபான அவர்கள் நாயகத்துடைய பாச பொக்கிஷமான நாயகத்துடைய பாச பொக்கிஷம் அவர்களை அல்லாவுக்காக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணிக்கை ஆக்கிய நாள் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் பிறந்து அருள் செய்யக்கூடிய இந்த சுப செய்தி இமாம் தபரானி அல் முஜமுல் கபீர் என்னும் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார் أحب الله لما يغدوكم من نعمه أحب الله الله ويناسي لما يغدوكم من نعمه அவன் தாராளமாக உங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கின்றான் أحبوني لحب الله என்னை நேசியுங்கள் நாயகத்திலோட போறாங்க முதல்ல அல்லாஹ் நேசி அல்லாஹ் உனக்கு நிறைய பேர் உபகாரம் செய்திருக்கிறான் இதுமா கட்டளைறாங்க அடுத்து என்ன திருவிழா போறாங்க அஹிப்பூனி
Muhammed Resulullah sallallahu aleyhi ve sellem avargalai naam nesikka vendum kaaranam enna naayagan thirumba varanga ahibbuni enne nesiyungal li hubbillah allah enne nesikindran ahya neengalum nesiyunga mashaallah allah nesikindran allah nesikindran mashaallah ahibbu ahla bayti li hubbi எனது அஹ்லு பைத் அத்ஹாரை நேசியுங்கள் அவர்கள் மீது நான் அலாதியான அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறேன் மூன்று விதமான மஹப்பத்துடைய மகாமை நமக்கு முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் பிறந்த அருள் செய்கிறாங்க முதல்ல என்ன ஹுப்புல்லா அல்லாஹுடைய ஹுப்பு நாயக அல்லாவை நேசிக்கிறாங்க காரணம் என்ன லிமா யகுதுக்கும் ஏராளமான நியமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கிறான் தாராளமான அருள் கொடைகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் அதுக்கு நன்றிக்கிறது தான் நீங்க அல்லாஹ் நேசிங்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் அடுத்த என்ன மாஷா அல்லாஹ் அஹிப்புனி என்னை நேசி நாயகம் கட்டளையிடுறாங்க அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் காரணம் என்ன லிஹுப்பில்லா அல்லாஹ் என்னை நேசிக்கின்றான் நம்முடைய ரப்பான நம்முடைய எஜமானான அல்லாவே அவனுடைய ரஹமத்தான நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வே நேசிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அடியார்கள் நாம நேசிக்காம இருக்க முடியுமா அப்ப எப்படி அந்த நேசிய அஹிப்பு அஹ்லு பைத்தி எனது அஹ்லு பைத்துகளை நேசியுங்க லிஹுப்பி நான் அவர்களை அதிகம் நேசிக்கிறேன் மாஷா அல்லாஹ் நான் அதிகம் நேசிக்கிறேன் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நாம் நேசிக்கின்றது நாம் அல்லாஹ்வுக்கு சுக்குர் அதா செய்வதற்காக அல்லாஹ் நமக்கு தந்த அருள் கொடைகளுக்கு நாம் சுக்குர் அதா செய்வதற்காக அல்லாஹ்வுடைய ரஹமத்தான ஹபீபான நூரான ரசூலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெறுவதற்காக மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் நேசிக்கிறான் நாயகத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்ப நம்ம எப்படி நேசிக்காம இருக்க முடியும் அப்ப அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெறுவதற்காக சந்தோஷத்தை திருப்பொருத்தத்தை அவனது மகா திருப்தியை நாம் மாஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் நாம் நேசிப்பது மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கிருபாக்கள் ஆச்சரியத்தை ரசூலுல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை ரசூலுல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை ரசூலுல்லாஹ்வுடைய ஆனந்தத்தை ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக தெய்வீக திருமுகத்தில் நாம் புன்னகை காண்பதற்காக அஹ்லு பைத் அத்ஹாரை நாம் நேசிக்கிறோம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே தெய்வீக தெய்வீக திருமொழியில திருவாக்கலை எவ்வளவு அரிய பெரிய விஷயம் நமக்கு நாயகன் விளக்குறாங்க தெளிவுபடுத்துறாங்க அல்லாஹ்வுக்கு சுக்குர் அதா செய்யறது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கிறது மாஷா அல்லாஹ் மனித வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய பிறப்பின் சிறப்பு இதற்குள்ள எல்லாம் அடங்கி போயிடுச்சு மாஷா ஒரு மனிதனுடைய பிறப்பின் சிறப்பு வாழ்க்கையின் லட்சியம் இவ்வுலகத்தில் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா அவனை பிறக்க செய்ததின் நோக்கம் என்னாவது நிறைவேறிடுது மாஷா
இந்த محبتோட மகாம்ல மாஷா அல்லாஹ்